நான் அட்லாண்டா ஜார்ஜியால இருந்து பேசுறேன். ரொம்ப நாள் எனக்கும் இந்த ஆன்மீக இதுவெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ உடலை வந்து சரி சீர்படுத்திக்கணும் போது இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்துருச்சு. நீங்க சொன்ன இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை தான் கேட்டேன் நான், கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது உண்மைதான். அது ஆக்சுவலா நீங்க ஒரு பெரிய பெயின் நினைச்சிட்டு அதுலயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பெயினா தான் இருக்கும். அது ஒரு ட்ரீமா நினைக்கும் போது ஐ கேன் சி த ரிசல்ட். நெக்ஸ்ட் செகண்டே அந்த ரிசல்ட் கிடைச்சிது. ஏன்னா அது பெயினே இல்லை. அந்த ஒரு அந்த ஒரு இதுவே நல்லா இருந்தது. அப்புறம் மெயினா வந்து நீங்க அந்த எனக்கு அந்த ஃபீல் இருந்தது, அந்த பாடி வந்து தாட்ஸ் எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு வருது. 100% ஃபோக்கஸ் எல்லாம் போய் சொல்ல முடியாது. அப்படி உட்காந்து பண்ணிட்டே இருந்தேன். ஆனா கண்ணு திறக்கிறதுக்கு என்னால கண்ணு திறக்கிறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா அது அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படியே விட்டுட்டேன் நானு. ஆனா தாட்ஸ் அங்க எங்க போவோம், திருப்பியும் அந்த ஃபோக்கஸ் அங்க வரும். வெரி 15 மினிட்ஸ்ல இவ்வளவு இருக்கும் அப்படின்றது ஒரு மேஜிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது மேஜிக், அவ்வளவுதான். அதுக்கு இப்ப எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. அப்படியே ஃபீல் குட் தான் அது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அனுபவிக்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிடித்த நபர்கள் மீது ஏன் சந்தேகப்படுறீங்க? அவசியமே அற்றது. தயவு கூர்ந்து அந்த வேலையை பண்ணாதீங்க. இப்போது அவங்க உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டுமே, பேசிக்கான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தேகப்படணுன்ற எண்ணமே போயிடும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. நம்மளையே இந்த வேலையை இவன் கரெக்டாக பண்ணுவானா முடிப்பானான்னு பார்த்தா அதை தான் அவன் அவன்கிட்ட குடுன்னு சொல்கிறான். அவரு இறைவன் நம்மளை படைச்சிருக்கான் அப்படின்னா இந்தந்த நேரத்துக்கு இது இது நடக்கணும், இது இது இப்படிலாம் நடக்கணும், இது இது இப்படிலாம் போகணும்னு சொல்லி அவனோட கால்குலேஷன், அவனோட இறை சட்டத்தில் எப்பேற்பட்ட சில விஷயங்களை பிளான் பண்ணி பக்காவாக இது இங்கே தான் நடக்கணும், இது மூலிமா தான் நடக்கணும், இது இங்கே நடந்தால் தான் இது மூலிமா இது இப்படி போய் இப்படி முடியுன்ற நம்மளாலாம் புரிஞ்சுக்க முடியாத கால்குலேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில், குறிப்பாக மனிதர்களுக்குள்ள. அப்படி இருக்கிறப்போ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட்ல ஒர்க் அவுட் ஆகணும்னா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி பறப்பதற்கும் பூகம்பம் வர்றதுக்கும் சம்பந்தம் உண்டுன்றாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல. அப்படி இருக்கிறப்போ ஒரு செயல் நடந்தே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அது இறைவனே விதிக்கப்பட்ட கட்டளை, இறைவன் விதித்த கட்டளை, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ உங்க கூட இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள்ல வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு கேரக்டர் வந்து உண்மையாவே நல்ல கேரக்டரா இருக்கும் பட்சத்தில் நீங்க அவங்க மேல இவங்க ஏதாவது தப்பான கேரக்டரா இருப்பாங்களோ, இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, இவங்களோட மென்டாலிட்டியில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்படின்ற விஷயத்தையே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, நல்லா புரிஞ்சுக்குங்க, சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அது எதை பத்தி சந்தேகமா வேணா இருக்கட்டுமே, உங்களோட வாழ்க்கையில நிம்மதின்றதே இருக்காதுங்க. நீங்க நிம்மதியா இருந்து சந்தோஷமா வாழணுன்றக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நிம்மதியா இருந்து குடும்பத்தை நல்லா பாத்துக்கணுன்றக்காக தான் பிசினஸ் பண்றீங்க, நிம்மதியா இருக்கணுன்ற ஒரே ஒரு பேசிக்கான காரணத்துக்காக தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நிம்மதின்றது எந்த ஆக்டிவிட்டிலையும் கிடைக்கிறது இல்லை, அது வேற விஷயம். அப்படி இருக்கிறப்போ நீங்க தேவையில்லாம இந்த சந்தேக பார்வையிலேயே ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க கேரக்டரே சந்தேகமாவே மாறிடுங்க. நீங்க அப்புறம் உங்களே அறியாம எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த அக்யூஸ்டு, மற்றவங்க, திருடனுங்க, இன்னும் கொள்ளை இதெல்லாம் பார்த்து 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 காமன் பர்சன் வீட்டுக்கு போகும்போது யார பார்த்தாலுமே அந்த சந்தேக கண்ணோட்டத்தோடயே அந்த போலீஸ் அப்படின்ற அந்த நோக்கத்தோடயே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில இப்ப பல போலீஸ்காரங்களோட பர்சனலா நான் வந்து இப்ப எனக்கு பர்சனலா நிறைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தெரியும், நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் தெரியும். அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா தவறான எண்ணம் கிடையாது, அவங்களோட மனம் அப்படி லயம் ஆயிருச்சு. பாக்குறவங்களே அப்படி தவறான கண்ணோட்டத்தில் தான் பாக்குறாங்க. இவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ எதுக்காக இப்படி வரான்னு சொல்லி ஓவரா அந்த மைண்டு ரொம்ப டீட்டெயில்டா போக ஆரம்பிச்சிருது. அதே போலதான் நீங்க சந்தேக பார்வை
இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சந்தேக பார்வை ஒரு கட்டத்துக்கு மேல சந்தேகமே உங்க வாழ்க்கையா மாறிடும். இப்படி சந்தேகமே உங்க வாழ்க்கையா மாறும்போது நீங்க முதல்ல உங்களை அழிச்சுப்பீங்க. நினைச்சு நினைச்சு ஓவர் திங்கிங் ஆகி தேவையில்லா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வரும். உங்க கேரக்டர் பத்தி மத்தவங்க வெளியில தப்பு தப்பா பேசுவாங்க, ரொம்ப சந்தேகம் பிடிச்ச சந்தேக பிராணியா இருக்காண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பதே இருக்கவே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எங்க போனாலும் சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், சரிப்பா நான் சந்தேகப்படுறத விட்டுட்டேன், அவங்க வந்து நல்லவங்களாவே இருக்கட்டும், ஒருவேளை நான் சந்தேகப்படுறால் தப்பான ஆளா இருந்தா நான் என்ன பண்றது? ப்ரீகாஷனுக்காக அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒருத்தவங்களோட ஆக்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு கவனிக்கிறது தவறு கிடையாது. அதே போலப்பா தெரியக்கூடாது. இதைத்தான் நான் சொல்றேன். ஒருவேளை அவங்க தவறான ஆளாவே இருக்காங்கன்ற வைங்களேன், இறைவனோட கால்குலேஷன்ல இது இந்த நேரத்துல நடக்கணும்ன்றிருந்தா அது அந்த நேரத்துல கரெக்டா நடக்கும். அது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்றது பேஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க சந்தேகப்பட்டுதான் அவங்க வாழ்க்கையை மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. எது எந்த நேரத்துல நடக்கணும் இருக்கோ அது அந்த நேரத்துல நடக்கும். அவங்க தப்பான ஆளாவே இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய பலன் என்பது ஒரு கட்டத்துல நடக்கும். அது நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அது நடந்து முடிந்துவிடும். அப்போ அந்த சம்பவத்திற்காக நீங்க வெயிட் பண்ணணும் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த சம்பவம் நடக்க விடாம இருக்கிறதுக்காக டிஃபெண்ட் பண்ணணும் ரெண்டு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த சம்பவமே நடக்க விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதை விலக்கி வச்சிடணும்னு பார்க்கணும் மூணு. உண்மையாவே ஆப்போசிட்ல இருக்கிற போர்ஷன் தவறான போர்ஷனாக இருக்கும் பட்சத்தில் இதை நான் சொல்றேன். இதை விட்டுட்டு இது எப்படி தெரியுங்களா, இப்ப ஒரு ஒரு தேவைக்கு டக்குன்னு மிளகாய கடிக்கிறீங்க கம்மங்கூழ் சாப்பிடும் போது. மிளகாய கடிக்கிறது எதுக்காக? கம்மங்கூழ் நல்லா குடிக்கணும்ன்றக்காக மிளகாய கடிக்கிறீங்க. மிளகாய கடிச்சோடனே கம்மங்கூழ் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறீங்கல்ல. இது போலதான் உங்களோட சந்தேகம் என்னக்கூடிய எண்ணமும் இருக்கணும். தேவைப்படக்கூடிய இடத்துல தான் மிளகாய் கடிக்கிற மாதிரி அது. அதை விட்டுட்டு எப்பயுமே மிளகாயவே கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வயிறு வீணா போயிடும், குடல் வீணா போயிடும், அல்சர் வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். மிளகாய் கடிப்பதை போன்றது தான் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஹார்டான ஹார்ஷான விஷயங்கள் தேவைக்கு எடுக்க வேண்டும். அதே போலப்பா தெரியக்கூடாது, கவனத்தில் வச்சுக்கோங்க. வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு. எல்லார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.